Wonderful morning, second standard students. History. இன்னைக்கு பார்க்க போகிற லெசன் என்ன? ஹிஸ்ட்ரியில் நம்ம பார்க்க போகிற லெசன் நம்பர் 9. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு குட் மார்னிங் கோட், அதுக்கப்புறம் முன்னாடி ஒரு சின்ன கதை சொல்கிறேன், அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஃபேக்ட்ஸ் எல்லாம் சொல்கிறேன். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? ஓகே. ஸோ குட் மார்னிங் கோட் என்னன்னு பாருங்களேன். எவ்ரி மார்னிங் brings new hopes and new opportunities, make it worth. ஒவ்வொரு நாளும் நமக்கு புது புது நம்பிக்கைகளையும் புது புது வாய்ப்புகளையும் கொடுக்கும். அதை யார் நம்ம யார் யூஸ் பண்ணிக்கணும்? நம்ம தான் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதை வந்து நம்ம என்றைக்குமே எப்போ என்ன பண்ணக்கூடாது? தவற விடக்கூடாது. ஓகே, இப்போது நம்ம 7th லெசனோட ரிவிஷனுக்கு போயிடலாம். ஸோ ஹிஸ்ட்ரியில் 7th லெசன் என்ன? சந்திரகுப்த விக்ரமாதித்யா. சந்திரகுப்த விக்ரமாதித்யா இவரும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டை ஆண்ட ஒரு ராஜா. இவர் வந்து நம்ம குப்தாஸ்ன்னு சொல்லுவோம். இவர் வந்து பெரிய வாரியர். இவர் ஆண்ட காலத்தை என்ன சொல்லுவாங்களாம்? கோல்டன் ஏஜ் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. இவர் வந்து ஸ்ட்ராங் கிங் சந்திரகுப்தாவோட பையன். ஸ்ட்ராங் கிங் சந்திரகுப்தாவோட பையன். இவர் எந்த இடத்த கேபிட்டலாக வச்சு ஆண்டார் அப்படின்னு கேட்டால், பாடலி புத்திரம், பாடலி புத்ரா. ஓகேவா? பாடலி புத்ராவை கேபிட்டலாக வச்சு ஆண்டார். நம்ம இந்தியாவோட கேபிட்டல் இப்போது என்ன? டெல்லி. ஓகே, வெரி குட். ஸோ சந்திரகுப்தா ஃபஸ்ட்டுக்கு நிறைய சன்ஸ் இருந்தாலும் அவர் ஒரே ஒரு சன்னை மட்டும் எடுத்துக்கிட்டு அவர் தான் ரூல் பண்ண அவருக்கப்புறம் அனுமதிச்சாராம். ஸோ அந்த சன்னோட நேம் என்ன? சமுத்திர குப்தா. ஸோ அவர் வந்து ஹோல் நார்த் இந்தியாவையும் ஆண்டார். ஸோ அவருக்கு வந்து இட்டுக் த டைட்டில், என்ன டைட்டில்? விக்ரமாதித்யா ஆர் த சன் ஆஃப் பவர் அப்படின்னு சொன்னார். ஃபாதர் வந்து நிறைய இடத்த டிஃபீட் பண்ணி வச்சுருந்தார் இல்லையா. ஸோ அதை வந்து இன்னும் பெருசாக நிறைய ராஜாக்களோட போர் புரிஞ்சு பெரிய கிங்டமாக ஆக்கி அதை ஸ்ட்ராங்காக மாற்றினவர் சந்திரகுப்தா 2. ஓகேவா? அவரோட பீரியடில் நிறைய பேருக்கு மரியாதை கிடச்சிது. யார் யாருக்கு அப்படின்னா, பாட்டு பாடுறவங்க, கவிதை எழுதுகிறவங்க, ரைட்டர்ஸ், இந்த நாடகம்லாம் இயற்றுறாங்களே அவங்க, அதுக்கப்புறம் வரைகிறாங்க இல்லையா, ஓவியம்லாம் வரைவாங்களா, அந்த கலைகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தவர். ஸோ அப்படி அவர் கண்டுபிடிச்சதில் ஒரு கிரேட் போயட் யார்? சான்ஸ்கிரிட் போயட் யார் அப்படின்னா காளிதாசர். ஓகேவா? ஸோ அவர் வந்து ஒரு அழகான ஒரு ட்ராமா ஒன்று எழுதினார். அந்த ட்ராமா நேம் என்ன? சகுந்தலா. என்ன மொழியில் எழுதினார்னா சான்ஸ்கிரிட்டில் எழுதினார். ஸோ இவரோட அமைச்சரவையில் வந்து என்ன இருக்கும்? அமைச்சர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ ராஜா இருந்தாங்கன்னா கீழே வந்து அமைச்சர்லாம் இருப்பாங்க. நம்ம சிஎம் இருக்காங்கன்னா சிஎம்ஸ்க்கு கீழே மினிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவங்களோட பீரியடில் இருந்த அமைச்சர்களை 9 gems சொல்லுவாங்களாம், நவ ரத்தினங்கள் அப்படின்னு அவர் சொல்லுவாங்களாம். மோஸ்ட் ஆஃப் தம் அவங்க அந்த அமைச்சர்கள்லாம் எதில் வந்து ஃபேமஸாக இருந்தாங்கன்னா, மெயினாக இருந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ், சயின்ஸ் அண்ட் ஆஸ்ட்ரானமி. ஓகேவா? ஸோ ஃபாஹைன் அப்படிங்கிற ஒரு சைனீஸ் டிராவலர் இந்தியா வந்துட்டு அவர் சந்திரகுப்தா 2 பீரியடில் இந்தியா வந்துட்டு, ஸோ அவர் எப்படி ஆள்றாரு, அந்த மக்கள்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு ஒரு புக் எழுதினாராம். ஓகேவா? அவர் பார்த்தது கேட்டது எல்லாமே எழுதினாங்க. அப்படி எழுதும்போது அவர் என்ன எழுதினாராம்? அந்த பீப்புள்ஸ்லாம் ரொம்ப ஹாப்பியாக, அமைதியாக, சந்தோஷமாக எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் வரலாம். ஸோ அவர் வந்து முழு சுதந்திரமான மக்களை அவர் பார்த்தாராம். ஸோ அதனால தான் அதை என்னன்னு சொல்கிறாங்க? கோல்டன் ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ 7th லெசனோட ரிவிஷன் ஓவர், 8th லெசன் ஒமிட்டட். நம்ம இப்போ 9th லெசன் பார்க்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி, ஸோ நம்ம நாட்டுக்கு கீழே இந்தியாவுக்கு கீழே ஒரு சின்ன ஒரு கண்ட்ரி ஒன்று தொங்கிட்டுருக்கோம்ல, எந்த கண்ட்ரி அது? ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்காவை ஆண்ட ஒரு ராஜாவை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அந்த ராஜா வந்து ஒரு இதிகாச கதையில் இருக்கிற ஒரு ராஜா. யார் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ராவணன். யார்? ராவணன். ராவணன் வந்து ஒரு தமிழர். ராவணன் யார்? ஒரு தமிழர். நாமெல்லாம் தமிழர் தானே. ஸோ அவர் வந்து ஒரு தமிழர். ஸோ அவர் வந்து இலங்கையை முழுசாக ஆண்ட ஒரு ராஜா. நமக்கு தெரிஞ்சதுலாம் என்ன? ராமர் வந்து ராவணனை கொன்னுட்டார். ஏன்னா ராவணன் வந்து கெட்டவன் அப்படின்னு சொல்லி ராமர் வந்து ராவணனை கொன்னுட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ராவணனுக்கு நிறைய திறமைகள் இருந்தது. ராவணனுக்கு என்ன இருந்தது? நிறைய திறமைகள் இருந்தது. ஸோ அந்த திறமைகள்லாம் வச்சு பார்க்கும்போது மற்ற ராஜாலாம் ஒன்றுமே இல்லை. ஸோ அப்போ இலங்கையில் பார்த்தோன்னா நிறைய பில்டிங்ஸு, நிறைய கலைகள், அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த நாடே வந்து அவ்வளோ செழிப்பாக இருக்குமா. ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் லெசனில் பார்த்தோம் இல்லையா, சந்திரகுப்தா பீரியடை வந்து கோல்டன் ஏஜ் பீரியட்னு சொல்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி இலங்கையை ஆண்டப்போ, ராவணன் ஆண்டப்போ அதையும் வந்து என்ன சொல்கிறாங்க? கோல்டன் ஏஜ் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ
ராவணனுக்கு வந்து ராவணனுக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள் பார்த்தீங்கன்னா லார்ட் சிவா. ராவணனுக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள் யார்? லார்ட் சிவா. நம்ம இப்போ சேரச்சோலால ஒரு லெசன் பார்க்க போகிறோம் இல்லையோ, அந்த கிங்குக்கும் ரொம்ப பிடிச்ச கடவுள்னா லார்ட் சிவா தான். ஓகேவா? மிஸ்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இவரை பற்றின டேலண்ட்ஸ், இவரோட டேலண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு மிஸ் சொல்கிறேன். ஸோ நார்மலாக வந்து ராவணன் அப்படின்னு சொன்னால் அவரோட இமேஜ் வந்து நம்மளுக்கு என்ன தெரியும், அவருக்கு 10 தலை இருக்கும். ராவணனுக்கு 10 தலை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 10 தலை அப்படிங்கிறது வந்து ஒரு ராங்கான ஒரு விஷயம். 10 தலை அப்படிங்கிறதுல 10 கலையில் ஒரு சிறந்த ஒரு வீரன் அப்படின்னு அர்த்தம். 10 கலை அவருக்கு தெரியும் அப்படின்னா, மிஸ் கலைனா என்ன மிஸ் அப்படின்னா, இப்போ எனக்கு டான்ஸ் நல்லா ஆட தெரியும் அப்படின்னா அது ஒரு கலை. நல்லா சமைக்க தெரியும் அப்படின்னா அது ஒரு கலை. எனக்கு நல்ல பெயிண்டிங் தெரியும் மிஸ், அதெல்லாம் ஒரு கலை. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அவருக்கு 10 கலைகள் தெரியும். அந்த 10 கலையிலையும் இவர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். ஓகேவா? ஸோ அவருக்கு என்னென்ன கலைகள்லாம் தெரியும் அப்படின்னா, டான்ஸ் ஆடுறது தெரியும், பாட்டு பாட நல்லா தெரியும், வீணை அழகாக வாசிப்பார். ஸோ அதே மாதிரி அவருக்கு வந்து சமையல் கலை அழகாக வரும், போர் தந்திரங்கள் தெரியும், அரசியல் கலை தெரியும், அதே மாதிரி ஆஸ்ட்ராலஜிஸ்ட் அந்த அதாவது என்னது அப்படின்னா இந்த ஜோதிட கலைன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் நல்லா தெரியும். போர் வியூகங்கள் அப்படிங்கிறதுலலாம் ரொம்ப சிறந்து விளங்கின ஒரு ராஜா. அவர் வந்து தசக்ரீவன் அப்படின்னு அவருக்கு பேர். தசம் அப்படின்னா 10. ஸோ தசக்ரீவன் அப்படின்னு ராவணனுக்கு ஒரு பேர் இருக்குது. ஓகேவா? இப்போ ராவணனை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ராவணனை வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, கெட்ட விஷயங்கள் நிறைய சொல்லுவாங்க, ஆனால் அவர்கிட்ட ஒரு நல்ல குணங்கள்லாம் நிறைய இருக்குது. ஸோ யார் கெட்டவனாக இருந்தாலும் அவங்ககிட்டயும் ஒரு நல்லவன் இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவர்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது நம்ம லெசன்குள்ளே போகலாம். லெசன் என்னது? லெசன் நம்பர் 9. லெசன் நம்பர் 9 லெசன் நேம் என்ன? ராஜராஜ சோழா. ராஜராஜ சோழா. ஸோ ராஜராஜ சோழாலாம் 1000 அந்த டைமில் நமக்கு நம்மளை ஆண்ட ஒரு ராஜா. ஸோ அவர் கட்டினதுலேயே வந்து பெரிய கோயில் தஞ்சாவூர் பெரிய கோயில், பெருவுடையார் கோயில்னு சொல்லுவாங்க இல்லையா, தஞ்சை கோவில். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த லெசனில் இந்த ராஜாவை பற்றியும் அந்த டெம்பிளை பற்றியும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். மிஸ் வந்து நடுவில் நிறைய கதைகள் சொல்கிறேன், சின்ன சின்ன ஃபேக்ட்ஸ் எல்லாம் சொல்கிறேன். ஸோ வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து மிஸ் வந்து புக்கை ரீட் அவுட் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் மிஸ் வந்து பின்னாடி வந்து பிக்சரைசேஷனோட மிஸ் கதை சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இப்போ லெசன்குள்ளே போகலாம் வாங்க. லெசன் 9, ராஜராஜ சோழா. லெசன் 9, ராஜராஜ சோழா. ஃப்ரம் வெரி ஏர்லி டைம்ஸ் தேர் வேர் 3 kingdoms இன் த சவுத் இன் ஆர் கண்ட்ரி. நம்ம நாட்டில் 3 kingdoms மெயினாக இருந்தது. 3 kingdoms அப்படின்னு கேட்காதீங்க, 3 kingdoms இருந்தது. யார் யார் அப்படின்னா, சேர சோழ பாண்டியா. சேர சோழ பாண்டியா, சேரர்கள் சோழர்கள் பாண்டியர்கள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தேவர் த சோழா த சேரா அண்ட் த பாண்டியா கிங்டம்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் லைன் பாருங்கள். த கிங்ஸ் ஹூ ரூல்டு தெம் வேர் கால்ட் த சோலாஸ் த சேராஸ் அண்ட் த பாண்டியாஸ். சம் ஆஃப் தீஸ் கிங்ஸ் வேர் வெரி ஃபேமஸ். மிஸ், சேரர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, சோழர்களும் நிறைய பேர் இருப்பாங்க, அதே மாதிரி பாண்டியர்களும் நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் அதில் ஏதோ ஒரு விஷயம் பண்ணி பெரிய பெரிய ராஜாவாக ஆயிருப்பாங்க இல்லையா. ஸோ சேரர்களில் ஒரு பெரிய ராஜா இருக்கலாம், சோழர்களில் ஒரு பெரிய ராஜா இருக்கலாம், அதே மாதிரி பாண்டியர்கள்லேயும் ஒரு பெரிய ராஜா இருக்கலாம். ஸோ அது மாதிரி இருக்கிற ஒரு ராஜாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் எந்த கிங் சேர்ந்தவர் அப்படின்னு பார்க்கலாமா? ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் சோலா கிங்ஸ் வாஸ் ராஜராஜ சோழா. அந்த சோழர்கள்லேயே பெரிய பெரிய ராஜா யார் அப்படின்னா ராஜராஜ சோழா. ஸோ அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். He was such a noble king that we remember him even after thousands of years. அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ராஜராஜ சோழா தான் இருக்கிறதுலே பெரிய ராஜா, ஆனால் அவரை வந்து எவ்வளோ வருஷம் கழிச்சு ஞாபகம் வச்சுருக்கோம்? 1000 வருஷம் கழிச்சும் நம்ம அவரை ஞாபகம் வச்சுருக்கோம். அப்போ நம்ம அவருக்கு எவ்வளோ பெரிய கொள்ளுப்பேத்தி, நாமலாம் கொள்ளுப்பேத்தி கொள்ளுப்பேன், அவெல்லாம் ரொம்ப நமக்கு தாத்தாக்கும் 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 தாத்தா, எவ்வளோக்கு ஒரு 10-15 தாத்தாக்கு முன்னாடி இருக்க தாத்தா. ஓகேவா? அந்த தாத்தாவை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா அந்த தாத்தா வந்து ரொம்ப ஸ்ட்ராங், நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால தான் நம்ம அவரை ஞாபகம் வச்சுக்கிறோம். ஸோ நிறைய விஷயங்களை நீங்கள் கேட்டு தெரியும் போது, இந்த ராஜா கதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கும் போது அவர்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள், அவர் எப்படி இவ்வளோ பெரிய ஆளானார், நம்மளையும் என்ன பண்ணணும், நிறைய பேர் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கணும். மிஸ்ஸுக்கு ஒரு கோட் அடிக்கடி நான் எனக்கு ஞாபகம் வரும், ஆனால் அந்த கோட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். உலகத்தை வந்து நீ சுற்றி பார்க்கலாம், ஆனால் உலகம் உன்னை சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அந்த கதையை நான் ஏன் அந்த கோட்டை நான் அடிக்கடி சொல்லுவேன் அப்படின்னா, இப்போது MS தோனி இருக்கார் இல்லையா, கிரிக்கெட்டர்,
கிரேட் கிரிக்கெட்டர் நம்மளோட கேப்டன் மிஸ்டர் கூல். எனக்கு மிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும், அவரை எல்லாருக்கும் தெரியும், ஆனால் அவருக்கு நம்ம யாருன்னு தெரியுமா? தெரியவே தெரியாது. ஸோ அந்த மிஸ்டர் கூலை வந்து எல்லாருக்கும் தெரியறதுக்கு அவரோட என்ன காரணம்? அவரோட திறமை தான் காரணம். ஸோ நம்மளும் அந்த மாதிரி ஒரு திறமையை வளர்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு திறமை இருக்கிற ஒரு ராஜாவை பற்றி தான் நம்ம இந்த லெசன்ஸில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஹி மேட் ஹஸ் கிங்டம் வெரி லார்ஜ் த்ரூ ஹெஸ் வாஸ். ஹீ டிஃபீட்டட் த பாண்டியாஸ் த சேராஸ் அண்ட் த சாலுக்கியாஸ். ஸோ அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, சின்ன நாடாக வச்சுட்டு ஆள்றதுக்கு அவருக்கு விருப்பமே இல்லை. அவர் என்ன பண்ணார், நிறைய போர்கள்லாம் பண்ணி பெரிய பெரிய நாடுகளை பிடிக்கணும்னு நினச்சி பக்கத்தில் இருந்த சேரர்கள் சோழர்கள் கூடலாம் சாளுக்கியர்கள் கூடலாம் பாண்டியர்கள் கூடலாம் சண்டை போட்டார். சண்டை போட்டு அவர் என்ன பண்ணார், தன்னோட கிங்டமை பெருசாக்கிக்கிட்டார். ஹி கான்க்வர்ட் வெங்கி மைசூர் கூர்க். ஸோ அவர் சேரர்கள் பாண்டியர்கள் கூட மட்டும் சண்டை போடலை, அவர் வந்து சாளுக்கியர்களோட சண்டை போட்டு சவுத் சைடில் இருக்கிற வெங்கி மைசூர் கர்நாடகா சைடில் இருக்கிற இடத்தையும் அவர் கைப்பற்றினார். ஹி ஹேட் அ ஸ்ட்ராங் நேவி வித் ஹஸ் ஹி கான்க்வர்ட் சிலோன். ஸோ அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இப்போ நம்ம இந்தியன் ஃபோர்ஸில் நமக்கு என்னென்ன இருக்குது, இந்தியன் ஆர்மி இருக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு கப்பல் படை இருக்கு இல்லையா, நேவி ஃபோர்ஸ்னால் கப்பல் படை, ஏர் ஃபோர்ஸ்னால் விமானப்படை. ஆனால் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ராஜா கப்பல் படை வித் என்ன சொல்கிறது, பீரங்கியோட அது மாதிரி போர் தந்திரங்கள் வாள்களோட இருக்கிற ஒரு கப்பல் படையை வச்சுருந்தாரு அப்படின்னா, அது யார் அப்படின்னா ராஜராஜ சோழன். யார் வச்சுருந்தா? ராஜராஜ சோழன். அப்போது இப்போல்லாம் நம்ம வச்சுருக்கிறத விட அந்த காலத்தில் வச்சுருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? ஸோ அந்த ராஜா அதெல்லாம் வச்சுருந்து தான் மற்ற இடத்த போர் பண்ணி பிடிச்சார். அப்படி போர் பண்ணி பிடிச்ச இடம் வந்து சிலோன். ஓகேவா? சிலோன் எங்கே இருக்குது? ஸ்ரீலங்காவில் இருக்குது, சரியா? ஸோ நெக்ஸ்ட் பேஜ் பாருங்களேன். ஹி வாஸ் நாட் ஜஸ்ட் அ வாரியர் கிங். அவர் வந்து ஒரு போர் பண்ணுற ஒரு ராஜா மட்டும் இல்லை, அவர் யார், ஹி ஆல்வேஸ் லுக்ட் ஆஃப்டர் த வெல்ஃபேர் ஆஃப் ஹிஸ் பீப்புள். அவர் வந்து மக்கள் மேலேயும் ரொம்ப அக்கறை உள்ள ஒரு பாசக்கார ராஜா. யாரு? பாசக்கார ராஜா. ஓகேவா? ஹி பில்ட் கெனல்ஸ் டேம்ஸ் அண்ட் லேக்ஸ். ராஜா என்னெல்லாம் கட்டினாராம், நம்ம சாப்பிட்றதுக்கு என்ன வேணும், நம்மளுக்கு அரிசி சாப்பாடுலாம் வேணும், சாப்பாட்டுக்கு அரிசிலாம் ரெடி பண்ணணும்னா நமக்கு என்ன வேணும், நிலம் வேணும், தண்ணி வேணும். ஸோ மழை பெஞ்சால் தண்ணி வரும், ஓடுற தண்ணியை விட்டுட்டா என்ன பண்ணுறது, தண்ணிக்கு நம்ம கஷ்டப்படுவோம். ஸோ அதனால் என்ன பண்ணார், பெரிய பெரிய லேக்ஸு பெரிய பெரிய குளங்கள்லாம் வெட்டினார், பெரிய பெரிய டேம் எல்லாம் கட்டினாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா கல்லணை டேம்? கல்லணை டேம் பார்த்துருந்தேன். கல்லணை டேம் வந்து யார் கட்டினா, கரிகால சோழன். கரிகால சோழன் கரிகால சோழன் வந்து ராஜராஜ சோழாவோட ஒரு தாத்தா. அவர் எவ்வளோ பெரிய தாத்தானா, இதே மாதிரி 1000 BC அவருக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற தாத்தா. அப்போ தாத்தாக்கள்லாம் தாத்தா, ரொம்ப பெரிய தாத்தா. ஓகேவா? கரிகால சோழனோட பேரன்தான் ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழாவோட இன்னொரு அவரோட மெயின் நேம் என்ன அப்படின்னா அருள்மொழிவர்மன் அப்படின்னு அவருக்கு பேர் வச்சாங்க அவங்க அப்பா அம்மா. ஓகேவா? ஸோ இப்போ வந்து கரிகால சோழன் வந்து கட்டின டேம்ஸ் இருக்குது. ஸோ இவரும் வந்து என்ன பண்ணிட்டாரு, நிறைய டேமெல்லாம் கட்டி விவசாயத்துக்கு பண்ணார். ஓகேவா? ஸோ அடுத்தது, ஹி வாஸ் அ பேட்ரான் ஆஃப் மியூசிக் பெயிண்டிங் அண்ட் டான்ஸிங். வாவ், நான் மிஸ் சொன்னேன்ல, ஸோ முன்னாடி ஒரு கதை சொன்னேன்ல ராவணன் கதை, ராவணன் கதைக்கு முன்னாடி சந்திரகுப்த கதையாக சொன்னேன். ஸோ அந்த கதையில் பார்த்தீங்கன்னா அவங்களாம் எதில் வந்து ஃபேமஸாக இருந்தாங்க, அவங்களுக்கு பாட்டு பாட வரும், டான்ஸ் ஆட வரும், பெயிண்டிங்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதே மாதிரி இந்த ராஜாவுக்கும் வந்து என்ன ரொம்ப ரொம்ப ஈடுபாடு கொண்டது வந்து மியூசிக் பெயிண்டிங் அண்ட் டான்ஸிங். ஹீ ஹெல்ப்ட் த க்ரோத் ஆஃப் தமிழ் லாங்குவேஜ். ஸோ இந்த ராஜாவுக்கு வந்து எந்த மொழி மேலே பற்று, நம்மளோட தாய்மொழி என்னது, தமிழ். ஸோ அந்த தமிழ் மொழி மேலே அவருக்கு உயிர், அவருக்கு தமிழ்னா அவருக்கு அவ்வளோ உயிர், ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த தமிழ் மொழியோட வளர்ச்சிக்கு மிகவும் பாடுபட்ட ஒரு ராஜா. டியூரிங் ஹிஸ் டைம் த சோலா ஒர்க்மேன் மேட் மெனி பியூட்டிஃபுல் இமேஜஸ் ஆஃப் தேர் காடஸ் காட்ஸ் அண்ட் தேர் கிங்ஸ். ஸோ அந்த டைமில் வந்து வேலை செய்வாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து இந்த பெயிண்டிங் பண்ணுறவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, ஸ்கல்ச்சர்ஸ் ரெடி பண்ணுறவங்களாம் இருக்காங்க இல்லையா, சிலைகள் செதுக்கிறவங்களாம் இருக்காங்களா, அவங்களாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ராஜாவோட சிலையை செய்கிறது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச காடோட உருவங்களை வந்து வரைஞ்சி தர்றது அப்படிங்கிறத வந்து ராஜாவுக்கு நிறைய செஞ்சு காமிச்சு பரிசெல்லாம் வாங்கிட்டு போவாங்களாம். ஓகேவா? த மோஸ்ட் ஃபேமஸ் ஆஃப் தெம் வாஸ் த டான்சிங் ஆஃப் நடராஜர் ஐடல். ஸோ அதில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது என்னது அப்படின்னா நடராஜர் சிலை. நடராஜர் சிலை சிவலிங்கம் எங்கே பார்த்தீங்கனாலும், சிவனோடது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து லிங்கமாக இருக்கும். ஸோ அவரை வந்து
ஒரு ஒரு உருவமுள்ள கடவுளாக பார்க்கணும் அப்படின்னா நடராஜர் சிலையாக அதிகமாக காட்டுவாங்க. பார்த்துருக்கீங்களான்னு தெரியாது, டான்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு காலை கீழே மண்ணில் ஊனிட்டு இன்னொரு காலை வந்து தூக்கின மாதிரி இருப்பார், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, மிஸ் வந்து பிக்சரில் போட்டிருக்கேன், மிஸ் காட்டுறேன், அதை பற்றின இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸும் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அடுத்தப்பில் பாருங்கள், ராஜராஜா வாஸ் எ வர்ஷிப்பர் ஆஃப் சிவா. ராஜராஜ சோழாவுக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள் அப்படின்னா என்னது? சிவன் தான். எல்லா கடவுளும் நமக்கு ஒன்று தான். ஸோ அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கடவுள் அப்படின்னா சிவன். ஓகேவா? த ஃபேமஸ் சிவா டெம்பிள் அட் தஞ்சாவூர் was built by him. எல்லாரும் வந்து ட்ரிப்பு போனீங்க இல்லையா, டூர் எக்ஸ்கர்ஷன் போனீங்க இல்லையா, ஸோ அப்போ நீங்கள் போன இடம் எது? தஞ்சாவூர் பெரிய கோயில். நீங்கள் டின்னர்லாம் சாப்பிட்டீங்களா, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நீங்கள் கூட கொஞ்சம் நேரம் அங்கே விளையாண்டுட்டு இருந்தீங்களே, அந்த பார்க்ஸ்லாம் விளையாண்டிங்களா? அது எல்லாமே வந்து பில்ட் பண்ணது யார் அப்படின்னா ராஜராஜ சோழா தான். ஓகே, த டெம்பிள் இஸ் ஸோ பிக் தட் இஸ் கால்ட் பெரிய கோயில், பிக் டெம்பிள். அந்த கோயில் ரொம்ப பெருசு, ரொம்ப 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 பெருசு. அதனால தான் அந்த கோயில் என்ன சொல்கிறாங்க, பெரிய கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க, பிக் டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஐடல் ஆஃப் சிவா அண்ட் தட் ஆஃப் நந்தி இன்சைட் த டெம்பிள் ஆர் வெரி பிக். அந்த டெம்பிளில் இருக்க அந்த சிவலிங்கமும் அந்த நந்தியும் ரொம்ப பெருசு. நீங்கள்லாம் அந்த டூருக்கு போகும்போது உங்கள் எல்லாரையும் உள்ளே விடவே இல்லையா? அப்போ வந்து போலீஸ் அங்கிள் கிட்ட பிரின்ஸிபல் சார் பேசி உங்கள் எல்லாரையும் உள்ளே கூட்டிகிட்டு போய் பெர்மிஷன் வாங்கி உள்ளே கூட்டிகிட்டு போய் பார்த்தீங்களா, அந்த சிவன் எவ்வளோ பெருசு, ரொம்ப ரொம்ப பெருசு இல்லையா? ஸோ அவ்வளோ பெரிய சிவனும் அவ்வளோ பெரிய லிங்கமும் இருக்கிற ஒரு பெரிய கோயில். த சாங் ஆஃப் நயன்மார்ஸ் வேர் கலெக்டட் அண்ட் பப்ளிஷ்டு டூரிங் ஹிஸ் டைம். ஸோ நயன்மார்கள் அப்படிங்கிறவருக்கு வந்து ஒரு நாலஞ்சு பாயிண்ட்ஸ், ஸோ அவங்க வந்து கவிதைகள்லாம் எழுதுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இவர்கிட்ட ஒரு பத்து பாட்டு இருக்குது, அவர்கிட்ட ஒரு எட்டு பாட்டு இருக்குது அப்படின்னா அந்த பாட்டெல்லாம் கலெக்ட் பண்ணி இவர் தான் பப்ளிஷ் பண்ணார், பப்ளிஷ்னா வெளியிட்டார். ஸோ அதை தான் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம படிக்கிறோம். ஓகேவா? திருமுறை அப்படிங்கிறது வந்து அவர் பீரியடில் வந்தது தான். ராஜராஜா வாஸ் ஆல்சோ கால்ட் அஸ் மும்மிடி சோலா பிகாஸ் ஹீ ரூல்ட் ஓவர் சேர சோலா அண்ட் பாண்டியா கிங்டம்ஸ். நான் ஏற்கனவே மிஸ் என்ன சொன்னேன், சோழர்கள் வந்து சேரர்களையும் பாண்டியர்களையும் வார் பண்ணி ஜெயிச்சார் அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ அப்படி வார் பண்ணால் ஸோ அவங்களோட நாட்டை வந்து இவர் பிடிச்சி ஆள்றதா அர்த்தம். ஸோ அவர் மூன்று இதையும் ஆண்டதுனால அவரை மும்முடி சோழன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். இன் 1984 எ ஸ்டாச்சு ஆஃப் ராஜராஜா வாஸ் இன்ஸ்டால்டு இன்சைட் த டெம்பிள். எ கிரேட் ஃபங்க்ஷன் வாஸ் ஹெல்டு டு ரிமைண்ட் ஆஸ் ஆஃப் திஸ் கிரேட் ரூலர் ஆல்தோ எ தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஹாவ் பாஸ்ட். அவர் லேட் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி அட்டெண்டட் த ஃபங்க்ஷன். ஸோ 1984 ராஜராஜாவோட சிலை, ஓகேவா, அதை வந்து அந்த ஸ்கல்ச்சரை உருவாக்கி அதை வந்து எந்த இடத்துல வச்சாங்களாம், தஞ்சாவூர் பெரிய கோயிலில் வச்சாங்க. இப்படி ஒரு ராஜா வந்து ஆண்டார், இப்படி ஒரு ராஜா தான் இந்த கோயிலை கட்டினார் அப்படின்னு அவரோட சிலையை தஞ்சாவூரில் வச்சாங்க. ஸோ அதை சிலையை ஓப்பன் பண்ணுறதுக்கு யார் வந்தாங்க, ஃபோமோ பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி வந்தாங்க. ஸோ இந்திரா காந்தி யார் அப்படின்னா ராகுல் காந்தியோட பாட்டி, அதாவது அப்பாய். ஓகேவா? ராகுல் காந்தியோட அப்பாய். ஸோ இப்போ இதுதான் இந்த லெசனை மிஸ் வந்து இப்போ இந்த லெசனை லைன் பை லைன் பிக்சர் போட்டு நடுவில் சின்ன சின்ன ஃபேக்ட்ஸ் எல்லாம் போட்டு மிஸ் கதை மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். அந்த கதை கேட்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? ஸோ இந்த லெசனை நீங்கள் கேட்டிங்கனாவே போதும், நீங்கள் இந்த இதில் வர க்வெஸ்சன் ஆன்சர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்களேன், ஃப்ரம் வெரி ஏர்லி டைம்ஸ் தே வேர் த்ரீ கிங்டம்ஸ் இன் த சவுத் கண்ட்ரி. ஒரு மூணு கண்ட்ரிஸ் இருந்துச்சு, மூணு ராஜா இருந்தாங்க, மூணு பேர் ஆண்டாங்க தமிழ்நாட்டை. ஸோ அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர சோழ பாண்டியாஸ், சேர சோழ பாண்டியா. ஸோ மிஸ் வந்து ஒரு பிக்சர் போட்டிருக்கேன், அதில் பாருங்கள் லெஃப்ட் சைடு வந்து சேரா, ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சோழா, கீழே வந்து பாண்டியாஸ் போட்டிருக்காங்களா? ஓகே கண்ணா. இப்போ நெக்ஸ்ட் இமேஜ் பாருங்களேன், தேவேர் சேராஸ் அண்ட் சோலாஸ் அண்ட் பாண்டியாஸ். ஸோ மிஸ் வந்து ஒரு அவங்கெல்லாம் ஆண்டாங்கனாலும் இப்போ நம்மளுக்கு ஒரு நேஷ்னல் ஃப்ளாக்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம நேஷ்னல் ஃப்ளாக் வந்து ஒரு மூணு கலர் இருக்கும், என்னென்ன மேலே சாஃப்ரான், நடுவில் ஒயிட், அண்ட் தென் ஒயிட்டில் வந்து அசோக சக்கரா இருக்கும், கீழே வந்து க்ரீன் கலர் இருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி அவங்கெல்லாம் ஆண்டபோது என்னென்ன வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களும் மூணு கொடி வச்சுருந்தாங்க. ஸோ சேரனோட கொடி பார்த்திங்கன்னா வில்லம்போடு இருக்கும், சோழரோடது பார்த்திங்க அப்படின்னா ஒரு புலி பாஞ்சு வர்ற மாதிரி இருக்கும், அண்ட் தென் பாண்டியர்கள் வந்து ரெண்டு ஃபிஷ்ஷு வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து அவங்களோட சிம்பிள்ஸில் ஒன்று. ஓகேவா? ஸோ அந்த இமேஜ் மிஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இமேஜ் பாருங்களேன்,
The kings who ruled them were called the Cholas, the Cheras and the Pandyas. Some of these kings were famous. மிஸ் ஏற்கனவே சொன்னேன். ஸோ அப்படி ஆண்டாலும் மூணு ராஜா ஆள்றாங்க அப்படின்னா அந்த மூணு ராஜாவில் ஒரு பெரிய ராஜா இருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி நிறைய சேரர்கள், நிறைய சோழர்கள், நிறைய பாண்டியர்கள் ஆண்டாங்க. ஸோ ஆண்டதுலேயே ஒரு முக்கியமான ஒரு ராஜாவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மிஸ் வந்து இதுக்கு முன்னாடி வந்து கரிகால சோழன் பற்றி சொன்னேன் இல்லையா, ஸோ கரிகால சோழனோட பேரன்தான் வந்து ராஜராஜ சோழா. ஸோ கரிகால சோழன் பார்த்திங்கன்னா 1000 இயர்ஸ் பேக். ஸோ நடுவில் பார்த்திங்கன்னா பல்லவர்கள் வந்து நம்ம நாட்டை ஆண்டாங்க. ஸோ பல்லவாஸ் பற்றி நம்ம நெக்ஸ்ட் லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ பல்லவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நான் நெக்ஸ்ட் லெசனில் மிஸ் சொல்கிறேன். ஸோ அவங்களோட பேரை ராஜராஜ சோழாவை பற்றி இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போது ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் சோழா கிங் வாஸ் த ராஜராஜ Chola. He was such a noble king that we remember him even after 1000 years. So Rajaraja Chola vandu oru periya raja. Rajaraja Chola yaare oru periya 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 raja. Raja kellam raja annal da Rajaraja appdinu vechirukanga. So avaru vandu nama evlo varsham kalichu nyabam vechirukom, 1000 varsham kalichum avara nyabam vechirukom. Yen 1000 varsham kalichu nyabam vechirukom, avaru neriya nalladhu pannirukkaru, adanal da 1000 varsham kalichu nama Rajaraja Chola na ஞாபகம் வச்சுருக்கோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இமேஜ் பாருங்களேன். ஹி மேட் ஹிஸ் கிங்டம் வெரி லார்ஜ் த்ரூ ஹஸ் வாஸ் ஹி டிஃபீட்டட் த பாண்டியாஸ் த சேராஸ் அண்ட் த சாலுக்கியாஸ். மிஸ் வந்து இங்கே ஒரு இமேஜ் போட்டிருக்கேன் மிஸ், அதில் பாருங்களேன் ஒரு ப்ளூ கலர் ஒரு லைன் மாதிரி போகுது இல்லையா. ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னா சி கோஸ்டல்ஸ் ஏரியாஸ். ஸோ அதில் வந்து என்னென்னா நேவி கப்பல் படையை வச்சு போர் பண்ணுறதுக்கு அவர் அப்படி தான் போயிட்டு மற்ற நாடுகள் எல்லாம் கைப்பற்றினார். அப்படி கைப்பற்றி அவர் வந்து என்ன பண்ணார், நம் தன்னோட கிங்டமை பெருசு பண்ணிக்கிட்டாரு. ஸோ அப்படி ஆண்ட ஒரு ராஜா. ஓகேவா? ஸோ அப்படி நம்ம ஆடுறதுக்கு நம்ம போகிறதுக்கு போது, ஸோ நம்ம எய்த்தாப்பில் நீங்கள் வந்துட்டிங்கன்னா டே வாடா வாடா நானும் வரேன்டா நீயும் வாடா சண்டை போட வாடா அப்படின்னு போயிட்டு யாரும் போய் சண்டைக்கு போக மாட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம எதிரி எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ அப்படி தெரிஞ்சுக்கும் போது என்ன பண்ணுவாங்க, நீ நேராக போயிட்டு டேய் உங்ககிட்ட எத்தனை கத்தி இருக்குது எத்தனை துப்பாக்கி இருக்குது அப்படின்னு யாராவது போய் கேட்பாங்களா, ஸ்ட்ரைட்டாக கேட்டால் அவன் சொல்லிடுவானா, சொல்ல மாட்டாங்க இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ராஜாலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேஷம்லாம் போட்டுட்டு போவாங்க, ஒரு வயோதிகர் மாதிரி, ஒரு தாத்தா மாதிரி, ஒரு சாமியார் மாதிரி, இல்லை ஒரு பொண்ணு மாதிரி கூட வேஷம் போட்டுட்டு எதிரி நாட்டுக்குள்ளே போவாங்க. அப்படி எதிரி நாட்டுக்குள்ளே போய் பார்க்குறாங்க இல்லையா, அதுக்கு பேர் ஸ்பை, ஒற்றர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா தனியாக ஒற்றர்கள்னு தனியாக ஒரு டீமே வச்சுருப்பாங்க சில ராஜாலாம். ஸோ அந்த மாதிரி ஒற்றர்கள் மாதிரி போயிட்டு அந்த ராஜா கிட்ட வந்து எவ்வளோ குதிரைப்படை இருக்குது, எவ்வளோ யானைப்படை இருக்குது, எத்தனை காலாட்படை அப்படின்னா வீரர்கள் வந்து காலால் நடந்து போய் சண்டை போடுறவங்க, குதிரைப்படைனா குதிரையில் ஏறி சண்டை போடுறவங்க, யானைப்படை அப்படின்னா யானையில் ஏறி சண்டை போடுறவங்க அப்படின்னு சொல்லி தனித்தனியாக பிரித்து வச்சுருப்பாங்க ராஜாக்கள்லாம். ஸோ அந்த மாதிரி ஸ்பை மாதிரி வேஷம் போட்டுட்டு போய் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுட்டு வந்துட்டு இந்த ராஜா என்ன பண்ணுவார், தான் படையெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு எப்படி அடித்தா அந்த கிங்டமை கைப்பற்றலாம் அப்படின்னு ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணிவிட்டு போய் சண்டை போடுவார். அப்படிப்பட்ட ஒரு ராஜா தான் ராஜராஜ சோழன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இமேஜ் பாருங்களேன். ஹி கான்க்வர்ட் வெங்கி மைசூர் அண்ட் கூர்க். ஹி ஹேட் அ ஸ்ட்ராங் நேவி வித் ஹஸ் ஹி கான்க்வர்ட் சிலோன். ஸோ மிஸ் வந்து என்ன சொன்னேன், ஸோ வந்து இங்கே ஒரு இமேஜ் போட்டிருக்கேனா, ஸோ அங்கே வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி போயிட்டு சண்டை போடும்போது பார்த்திங்கன்னா நிறைய இடத்த கைப்பற்றினாரு. அப்படி கைப்பற்றின இடத்துல இலங்கையில் சிலோன்னு ஒரு இடம், ஸோ மீதி இருக்கிறதுலாம் கர்நாடகா. வெங்கி மைசூர் கூர்க்கெல்லாம் வந்து கர்நாடகா சைடில் இருக்கிற ஒரு பிளேஸு, அதையெல்லாமும் கூட இவர் என்ன பண்ணார், வார் பண்ணி சண்டை போட்டு ஜெயித்தார். ஸோ அவர்கிட்ட என்ன இருந்துச்சு, நேவி. அப்போயே வந்து ஒரு கப்பல் படையை வச்சுருந்த ஒரு ராஜா, ஸ்ட்ராங் கப்பல் படை. அதனால தான் அவர் வேறு வேறு இடத்துக்கு கப்பலில் போயெல்லாம் சண்டை போட்டு நிறைய இடத்த கைப்பற்ற முடிஞ்சிச்சு. புரிஞ்சா கண்ணா? ஸோ மிஸ் வந்து இங்கே வந்து ஒரு 2 இமேஜ் போட்டிருக்கேன். இந்த இமேஜ் பார்த்த உடனே உங்களுக்கு சில பேருக்கு கெஸ் ஆகிருக்கும். இந்த இடம் எங்கே இருக்குது, கரெக்டாக கண்ணை மூடிட்டு சொல்லுங்கள் பார்ப்போம் எங்கே இருக்குன்னு. உச்சி பிள்ளையார் கோவில். உச்சி பிள்ளையார் கோவில் எந்த இடத்துல இருக்குது, திருச்சிராப்பள்ளியில் இருக்குது. அங்கே ஃபேமஸ் காட் யார் இருக்கா, நம்ம புள்ளையார் இருக்கார். புள்ளையாரை பிடிக்குமா எல்லாருக்கும், மிஸ்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். யானை தலையோட ஷவுட்டை குண்டை ஒரு வனையை வச்சுட்டு ஒரு பானை மயிரை வச்சுக்கிட்டு அழகாக தும்பிக்கையை வச்சுட்டு உட்காந்துருப்பார் இல்லையா பிள்ளையார், மிஸ்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பிள்ளையாரை. ஸோ அந்த இடத்துல இருக்கிற ஒரு விஷயங்க, ஒரு 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 சின்ன ஃபேக்ட் பற்றி நான் சொல்கிறேன் மிஸ், ஒரு சின்ன கதை. ஸோ இந்த சைடில் லெஃப்ட் சைடில் ஒரு இமேஜ் இருக்குது, ரைட் சைடில் ஒரு இமேஜ் இருக்குது. ரைட் சைடில் இருக்க இமேஜ் வந்து மேலே இருக்க பிள்ளையார் டெம்பிள், மேலே இருக்க பிள்ளையார் டெம்பிள். நீங்களாம் அம்மா அப்பாவோட மறக்காமல் அந்த பிள்ளையார் கோயிலுக்கு
போயிட்டு வாங்க. ஸோ இந்த பிள்ளையார் கோயிலில் இந்த லெஃப்ட் சைடில் ஒரு இடம் வருது பார்த்தீங்களா, இது வந்து நீங்கள் மலை ஏறி வருவீங்க இல்லையா, அந்த சைடில் ஒரு டிக்கெட் கவுண்டர் டிக்கெட்லாம் கிழிச்சு கொடுப்பாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கேட் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க, அந்த இடத்துக்குள்ளே யாரையும் விட மாட்டாங்க. ஸோ அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா, யார்கிட்டையும் சொல்லாதீங்க, சத்தம் போட்டு சொல்லக்கூடாது, நான் மெதுவாக சொல்கிறேன் ஓகேவா. என்ன இருக்குது அப்படின்னா, அங்கே சுரங்கப்பாதை இருக்குது. என்ன இருக்குது? சுரங்கப்பாதை இருக்குது. சுரங்கப்பாதை மிஸ், சுரங்கப்பாதைனா என்ன மிஸ் அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்கூலுக்கு வரும்போது ஒரு சின்ன சப்வே இருக்குல்ல மாருதி நகரில், அந்த சைட்லேருந்து இந்த சைடு வர்றதுக்கு, ஸோ அது மாதிரி ஒரு சுரங்கப்பாதை இருக்குது. ஸோ இங்கேருந்து சுரங்கப்பாதை எங்கே மிஸ் போகுது அப்படின்னா, இங்கே இருக்க சுரங்கப்பாதை வந்து தஞ்சாவூர் வரைக்கும் போகுதான். நீங்கள் டூர் போகும்போது ஒரு முருகன் டெம்பிள் பக்கத்தில் ஒரு ப்ரீஸ்ட் வந்து சொன்னார்ல, இங்கே ஒரு சுரங்கப்பாதை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி அந்த சுரங்கப்பாதை வழியாக இறங்கி வந்தால் திருச்சிக்கு வந்துடலாம், திருச்சியில் இறங்கி போனால் தஞ்சாவூர் போயிடலாம். மிஸ் எதுக்கு மிஸ் சுரங்கப்பாதைலாம் வைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ மேலேயே வந்துட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்க, இப்போ ரோடு மேலே வரோம், ரோடு மேலே வந்தால் எய்த்தாப்பில் வர்றது யாருன்னு தெரிஞ்சிரும்ல, ஆனால் சுரங்கப்பாதை யூஸ் பண்ணி அந்த நாட்டுக்கே போய் சண்டை போட்ட காலம்லாம் உண்டு. அதனால தான் சுரங்கப்பாதையெல்லாம் அந்த காலத்தில் க்ரியேட் பண்ணாங்க. ஸோ இங்கே நமக்கு தெரிஞ்சு நம்ம ஊர்லேயே ஒரு சுரங்கப்பாதை இருக்குன்னா, அது எங்கே இருக்குது? உச்சி பிள்ளையார் கோயிலில் இருக்குது, மறக்காமல் போங்க. இந்த சுரங்கப்பாதை வந்து இது ஒரு கார்ட்டூன் இமேஜ் தான். ஸோ அந்த சுரங்கப்பாதை உள்ளே எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு அசம்ஷனில் மிஸ் வச்சுருக்கேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. உள்ளே அப்படியே போகணும். ஸோ லைட் வெளிச்சம்லாம் இருக்காது, தீப்பந்தத்தெல்லாம் எடுத்துகிட்டு போர் வீரர்கள்லாம் இப்படி போவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ஆச்சரியமான விஷயங்கள்லாம் இந்த சுரங்கப்பாதைக்குள்ளே நடக்கும் ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம், he was not just a warrior king, he always looked after the welfare of his people. ஸோ இந்த மாதிரி சுரங்கப்பாதையெல்லாம் அமைச்சு சண்டை போட்டுகிட்டே இருக்க ராஜாவா அவர், எப்போ பார்த்தாலும் மற்ற நாட்டுகளோட சண்டை போட்டு சண்டை போட்டு பெரிய பெரிய கிங்டமை டெவலப் பண்ணுற ராஜாவா, அவருக்கு வந்து மக்கள் மேலே அக்கறையே இல்லையா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை. அவருக்கு மக்கள் மேலே ரொம்ப அக்கறை ஜாஸ்தி. மக்களை வந்து அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், மக்கள் தான் எல்லாமே, மக்களுக்காக தான் எல்லாமே அப்படின்னு நினைக்கிற ஒரு அழகான ராஜா. போர் பண்ணி மட்டும் தான் நாட்டை பெருசு பண்ணல, பெருசு பண்ணாலும் மக்கள் நிறைய பேர் சேர்ந்துருவாங்கள்ல, அப்போ மக்களை எல்லாரையுமே காப்பாற்றுற கடமை யாருக்கு இருக்குது? நம்ம ராஜாவுக்கு தான் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு பிரச்சனை, ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் யார்கிட்ட சொல்லுவீங்க? மிஸ்கிட்ட சொல்லுவீங்க, இல்லை பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுவீங்க, கரெக்டு தானே? ஸோ அப்போல்லாம் வந்து இப்போ நம்ம சொசைட்டியில் பிரச்சனை அப்படின்னா நம்ம பஞ்சாயத்து தலைவர்கிட்ட சொல்லுவோம். ஸோ இல்லை அப்படின்னா, பெரிய பிரச்சனை அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் சொல்லுவோம். யார் சீஃப் மினிஸ்டரு? எடப்பாடி பழனிசாமி ஐயா. ஸோ அவரோட பெரிய பிரச்சனை அப்படின்னா நம்ம யார்கிட்ட போவோம்? பிரதமர்கிட்ட போவோம். ப்ரைம் மினிஸ்டர், ப்ரைம் மினிஸ்டர் யார்? நரேந்திர மோடி. ஸோ இவங்கெல்லாம் இப்போ தான் எல்லாருமே ப்ரைம் மினிஸ்டர் சிஎம்லாம். ஸோ அப்போ இருந்த சிஎம்லாம் யார்? ராஜாக்கள் தான். சிஎம்லாம் ராஜா தான், பிஎம்மும் ராஜா தான், ராஜாக்கும் ராஜா. ஸோ இவர் ஒரு ராஜா இல்லையா? ஸோ இப்போ வந்து நம்ம மக்களோட குறை அப்படின்னா அதை யார்கிட்ட போய் சொல்லுவாங்க? இப்போ நம்மலாம் வந்து மிஸ்கிட்ட சொல்கிறோம். நம்ம சின்ன சின்ன பசங்களோட பிரச்சனை மிஸ்கிட்ட போகுது. சொசைட்டியில் இருக்கிற பிரச்சனை, தெருவில் தண்ணி வரல, பைப்பில் லைட் எரியல ஸ்ட்ரீட்டில் அப்படின்னா நம்ம பஞ்சாயத்து தலைவர்கிட்ட சொல்லுவோம். ஊர்லேயே ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம சிஎம் கிட்ட சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி அப்போ இருக்க பிரச்சனையெல்லாம் யார்கிட்ட சொல்லுவாங்க அப்படின்னா பெரிய பெரிய ராஜா கிட்ட சொல்லுவாங்க. ஸோ இவர் ராஜா மேலே, மக்கள் மேலே அக்கறை உள்ள ஒரு ராஜா ஓகேவா. ஸோ அதுக்கு முன்னாடி மிஸ் வந்து ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன். ஸோ ஒரு வாட்டி வந்து இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்களாம், அவங்க அப்பாவும் அருள்மொழிவர்மன் அதாவது ராஜராஜ சோழாவும் காவேரி ஆற்றுல கப்பலில் போயிட்டு இருந்தாங்களாம். போயிட்டு இருக்கும்போது என்னாச்சான், ஸோ ராஜராஜ சோழன் வந்து தவறி போய் தண்ணிக்குள்ளே விழுந்துட்டாரான் டம்முன்னு. ஸோ விழுந்தோன்னே அவர் என்னாச்சு, அவருக்கு பயந்துட்டார், அவருக்கு நீச்சல் தெரியாது, சின்ன பிள்ளையில ரொம்ப குட்டி பையனாக இருக்கும்போது நீச்சல் தெரியாதான். ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு ஃபெய்ரி மாதிரி வந்து அந்த ராஜாவை தூக்கிட்டு வந்து கரையில் வச்சாங்களாம். ஸோ நம்ம காவேரியில் விழுந்ததுனால அவரோட பேரை பொன்னி, பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற ஒரு குட்டி பேர் கூட அவருக்கு அழகாக இருக்குது ஓகேவா. ஸோ அதனால தான் அவருக்கு வந்து தண்ணியை வந்து சேமிக்கணும் அப்படிங்கிற எண்ணம், காவேரி தாய் மேலே ஒரு நல்ல மரியாதை கிடச்சிது. ஸோ அதனால தான் வந்து அவரும் அப்படி தான் விழுந்தார். கரிகால சொல்லணும் ஒரு வாட்டி தண்ணிக்குள்ளே விழுந்துட்டாராம். ஸோ அதனால தான் அவர் டேம்லாம் கட்டியிருக்காரு ஓகேவா. ஸோ ஓகே, இப்போது அவர் அந்த அந்த தெய்வங்கள் அதாவது காவேரி தாய்ங்க, தண்ணிங்கிறது ஒரு தெய்வம் மாதிரி, நமக்கு தண்ணி இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது இல்லையா. ஸோ அதை காப்பாற்றுறதுக்கு நிறைய டேம்ஸ் எல்லாம் கட்டின ஒரு ராஜா. ஸோ பாருங்கள், ஹி பில்ட் கெனல்ஸ் டேம்ஸ் அண்ட் லேக்ஸ். ஸோ நம்ம ஸ்கூலுக்கு பின்னாடி கூட ஒரு வாய்க்கால் போகுது. ஸோ அதெல்லாம் கூட யார் பீரியடில் வெட்டினது? நம்ம ராஜராஜ சோழரோட பீரியடில் வெட்டினது. ஸோ உயங்கொண்டான் அப்படிங்கிற ஒரு பேரும் அவருக்கு இருக்குது கண்ணா, புரிஞ்சா? ஸோ எதுக்காக மிஸ் கேனல்ஸ் எல்லாம் வெட்டினார், டேம்ஸ் எல்லாம் இது பண்ணார், ஏமஸ் வாய்க்கால்லாம் வெட்டினார், ஏமஸ் தண்ணியெல்லாம் சேர்த்து வச்சார் அப்படின்னா, சப்போ ஒரு மிஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்.
காவிரி ஆறு எங்கே இருக்குது நம்ம வீட்டில், நம்ம சத்திரத்து பக்கத்தில் இருக்குது காவிரி ஆறு. இப்போ சமயபுரத்தில் இருக்க வயலுக்கு தண்ணி வேணும், எப்படி எடுத்துகிட்டு போவீங்க? லாரியில் எடுத்துகிட்டு போக முடியுமா, இல்லை பக்கெட் பக்கெட்டாக எடுத்துகிட்டு போக முடியுமா? எடுத்துகிட்டு போக முடியாதுல்ல. ஸோ நடுவுலையும் என்ன இருக்குது, நிறைய ஊர்கள்லாம் இருக்குது, அங்கேயும் என்ன பண்ணுறாங்க, இன்னும் விவசாயம்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படி விவசாயம் பண்ணுறதுக்கு என்ன வேணும், தண்ணி வேணும். ஸோ தண்ணி வேணும்னா நம்ம என்ன பண்ணணும், ஒரு வாய்க்கால் ரெடி பண்ணால் தான் அந்த வாய்க்கால் வழியாக தண்ணி வந்து போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணாங்க, வாய்க்கால் அழகாக கட் பண்ணி தூர்வாரி அந்த வாய்க்காலில் தண்ணி விட்டு அந்த காலத்தில் அக்ரிகல்ச்சர் விவசாயம் பார்த்தாங்க. ஸோ அதுக்காக தான் நிறைய வாய்க்கால்லாம் கட் பண்ணாங்க. நம்ம ஸ்கூலுக்கு பின்னாடியே ஒரு வாய்க்கால் இருக்குது, பார்த்துக்கோங்க ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள். ஸோ ஹி வாஸ் பேட்டர்ன் ஆஃப் மியூசிக் பெயிண்டிங் அண்ட் டான்ஸிங். ஸோ ராஜாவுக்கு வந்து மிஸ் என்ன மிஸ் நீங்கள் சொல்கிறீங்க, வார் பண்ணாருங்கிறீங்க, குளத்தை வெட்டினாருன்னு சொல்கிறீங்க, அவருக்கு வேறு வந்து ஹாபீஸே கிடையாதா மிஸ்? எங்களுக்கெலாம் வந்து ஹாபீஸ்னா என்ன அப்படின்னா, நாங்களாம் விளையாடுவோம், ஃபுட்பால் விளையாடுவோம், கிரிக்கெட் விளையாடுவோம், எங்களுக்கு வந்து இதெல்லாம் மிஸ், எங்களுக்கு டிவி பார்க்கணும், கார்ட்டூன் ஷோஸ் பார்க்கணும் அப்படின்னு தானே நீங்களாம் சொல்வீங்க. ஸோ அந்த ராஜாவுக்கு வந்து எதில் ஆர்வம் இருக்கு பாரு, ஹி வாஸ் பேட்டர்ன் ஆஃப் மியூசிக் பெயிண்டிங் அண்ட் டான்ஸிங். அந்த ராஜாவுக்கு என்ன பிடிச்சிருக்கு, நல்ல நல்ல ஓவியங்களை வரையிறது பிடிச்சிருக்கு, நல்ல நல்ல பாட்டு சங்கீதங்கள் கேட்கறது பிடிச்சிருக்கு, அதே மாதிரி அவருக்கு ஆடல் கலை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவருக்கு டான்ஸ் ஆடுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கெல்லாம் பிடிக்கும் இல்லையா, ஸோ அதே மாதிரி அவருக்கும் அதில் தான் அதிகமான இன்ட்ரெஸ்ட்டு காட்டியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், ஹி ஹெல்ப்டு த க்ரோத் ஆஃப் தமிழ் லாங்குவேஜ். எதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு, தமிழ் மொழி வளர்வதற்கு அவர் உறுதுணையாக இருந்திருக்காரு. அந்த காலத்தில் எந்த லாங்குவேஜ் இருந்தது, தமிழ் மொழி தான் இருந்தது. இங்கிலீஷ்லாம் இப்போ வந்தது தான். மூத்த மொழி எது மொழி, செம்மொழி யாம் நம் தமிழ்மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கிறதுலையே பெரிய பாட்டிக்கும் 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 பெரிய பாட்டி நம்ம தமிழ்மொழி பாட்டி தான் ஓகேவா. தமிழ் லாங்குவேஜ் தான் நமக்கு ரொம்ப பிடிச்ச லாங்குவேஜ். எங்கே போனாலும் எத்தனை மொழிகள் கற்றுக்கிட்டாலும் நம்ம எதை மறக்கக்கூடாது, நாம் ஒரு தமிழர்கள்ங்கிறத மறக்கக்கூடாது, தமிழ் தாய்மொழிங்கிறதையும் மறக்கவே கூடாது. சரியா கண்ணா? ஓகே. ஸோ இவர் வந்து அந்த பில்டிங்ஸ் வந்து கட்டினப்போ இருந்த ஒரு இது. ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து இஜிப்டில் வந்து என்ன ரொம்ப ஃபேமஸ்ன்னு பார்த்திங்கன்னா, இஜிப்டோட பிரமிடு. ஸோ யுனெஸ்கோ அப்படிங்கிற ஒரு 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 கம்பெனி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்களேன், யுனெஸ்கோங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இதை வந்து அந்த காலத்தில் கட்டினதை வந்து எந்த மாடலில் கட்டியிருக்காங்க, பிரமிடு மாடலில் கட்டியிருக்காங்க. எப்படி இதை கட்டியிருப்பாங்கன்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாங்களாம். இப்போலாம் வந்து வீடு கட்டுறதுனா நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது இல்லையா, நம்ம எவ்வளோ பணம் போடணும், செங்கல் என்ன விற்குது, சிமெண்ட் எவ்வளோ விற்குது, அதுக்கப்புறம் வந்து பெயிண்ட் செலவு எவ்வளோ ஆகுது அப்படின்னு நம்மளாம் ரொம்ப டென்ஷன் ஆகும் இல்லையா. ஸோ அந்த காலத்தில் இந்த ராஜா நிறைய கோயில்கள் கட்டினாராம். எவ்வளோ கோயில் கட்டினாராம், நிறைய கோயில் கட்டினாராம். ஸோ அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராஜா கிட்டே இருக்கிற கஜானா வரிப்பணத்தில் இருக்கிறத கட்டுவாங்க. ஸோ இப்போ நம்மக்கிட்டேயும் டாக்ஸஸ்லாம் வாங்குறாங்க இல்லையா, நம்ம அப்பா கூட வண்டியில் போகும்போது பார்த்திங்கன்னா டோல்பூத்லாம் இருக்கும், அதுலேருந்து டாக்ஸஸ் வாங்குவாங்க. ஸோ நம்ம வாங்குற ஜாமானத்துலலாம் வரி பணம்னு ஏதோ ஒரு விஷயத்த நம்மக்கிட்டேருந்து பணம் வாங்கிட்டு இருப்பாங்க, அதை வந்து மக்களுக்காக திருப்பி கொடுப்பாங்க. இந்த ரோடு போடுறது, தண்ணி சர்வீஸ் கொடுக்குறது, ஸ்கூல் கட்டி கொடுக்குறது நம்மளுக்கு செய்வாங்க. ஸோ அந்த காலத்தில் மக்கள்கிட்டேருந்து கொஞ்சம் வரிப்பணங்கள் வாங்கிட்டு, ஸோ தாங்கக்கிட்ட ராஜா கிட்டே இருக்க சொத்துக்கள்லேருந்தும் கொஞ்சம் போட்டு தான் நிறைய பில்டிங், இப்போ இருக்கிற எல்லா முக்கால்வாசி கோயில்களையும் யார் கட்டினது, ராஜா தான் கட்டினார். அந்த காலத்தில் ராஜாக்கெல்லாம் சிமெண்ட்டு செங்கல்லாம் வச்சு கட்டினாங்களா, இல்லவே இல்லை, பெரிய பெரிய பாறைகள் கல்லெல்லாம் வச்சு தான் அந்த கோயிலை கட்டினாங்க ஓகேவா. ஸோ ஒரு கோயில் கட்டுறது எவ்வளோ கஷ்டம், ரொம்ப கஷ்டம் இல்லையா. ஸோ இருக்கிறதுலேயே ரொம்ப பெரிய டெம்பிளாக அந்த ராஜா கட்டியிருக்காரு ஓகேவா. ஸோ இந்த அந்த கோயில் வந்து கட்டிட்டு அந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டமில் வச்சு தான் கட்டினாங்க அந்த கோயிலை. ஸோ அந்த கோயில் கட்டும்போது பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு பெரிய கல் பார்த்துருக்கீங்களா. ஸோ அந்த கல் வந்து அது பேர் வந்து இடைச்சிக்கல் அப்படின்னு அது பேர் சொல்லுவாங்க. இடைச்சிக்கல் அப்படிங்கிறது ஒரு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன் மிஸ்ஸு. ஸோ அந்த கோயில் வந்து கட்டுறதுக்கு எல்லாருமே வந்து ராணிலாம் தான் நகையெல்லாம் கழட்டி கொடுத்தாங்களாம். ஸோ மக்கள்கிட்ட வந்து மக்கள் வந்து பெரிய பெரிய சின்ன சின்ன ராஜாலாம் இருக்காங்களா, அந்த கோயில் கட்டுறதுக்கு அவங்கெல்லாம் பணம் கொடுத்தாங்க. ராஜா கிட்டே நிறைய பணம் வந்துச்சு, அதெல்லாம் வச்சு அவர் கட்டினாரு. ஸோ அங்கே வந்து ஒரு பாட்டிக்கிட்ட வந்து காசு கிடையாது. அந்த பாட்டி என்ன பண்ணாங்க அப்படின்னா, அங்கே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து மோர் கொடுக்கறது, தயிர் கொடுக்கறது, தண்ணி மோந்து கொடுக்கறது அப்படின்னு ஒரு இடையர்க்குள்ள பாட்டி வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அங்கே இருக்கிறவங்களுக்கு சிவன் தொண்டு மாதிரி, சிவனுக்கு சேவை செய்கிற மாதிரி அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களாம். ஸோ அதில் மகிழ்ந்து போய் அந்த ராஜா என்ன பண்ணாராம், அந்த பாட்டியோட பேர், அந்த பாட்டியோட பேர் அழகி அப்படின்னு அந்த இடைச்சிக்கல்லில் குத்தி அந்த கல்லை மேலே வச்சாராம். அந்த கல்லோட ஷேடோ அதாவது நிழல் அப்படி தான் அதுதான் சிவலிங்கத்து மேலே பட்டுட்ருக்கான் ஓகேவா. ஸோ அந்த கல்லை எப்படி கொண்டு போய் வச்சாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு மணல் மேடு இப்படி ஸ்வயங்கின்னு போகுது பார்த்திங்களா, ஒரு ஸ்லைடு மாதிரி போகுது பார்த்திங்களா. ஸோ இந்த மாதிரி மணல் மேடு அமைச்சு அது மேலே யானையை வச்சு, யானை மூலியமாக தான் அந்த கல் வந்து ஒரு 80 டன்
அப்படின்னா நம்மளால் வந்து அசைக்கக்கூட முடியாது. ஒரு யானை பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி ஒரு 100 பங்கு யானையோட வெயிட் இருக்குமா அந்த கல். ஸோ அந்த கல்லை வந்து அப்படியே மெதுவாக உருட்டிட்டு போய் மேலே வச்சாங்களாம். அப்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யானைலாம் செத்து போயிருக்கு, நிறைய மக்கள் எல்லாம் இறந்து கூட போயிருக்காங்க அந்த மாதிரி வேலை செய்யும் போது. ஸோ இது எப்படி போட்டாங்க, எப்படி வந்து மணல் மேடு அமைச்சாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு பாயிண்ட் வியூவில் தான் மிஸ் வந்து இந்த பிக்சரைசேஷன் போட்டிருக்கேன், சரியா? ஸோ இப்போ பாருங்கள், அடுத்தது பாருங்கள். டியூரிங் ஹிஸ் டைம் ஆஃப் த சோலா ஒர்க் மேன் மேட் மெனி பியூட்டிஃபுல் இமேஜஸ் ஆஃப் தேர் காட் அண்ட் தேர் கிங்ஸ். ஸோ அந்த காலத்தில் வந்து ராஜாவை இம்ப்ரெஸ் பண்ணால், இப்போது ஒருத்தர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்கக்கிட்டேருந்து ஏதாவது கிஃப்ட்ஸ் வாங்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு விஷயத்த நம்ம செஞ்சு கிஃப்ட் வாங்கிக்குவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி அந்த காலத்தில் ஒர்க் மேன் அப்படின்னா வேலையாட்கள்லாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ சிற்பி செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, சிலை செதுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அழகான சிலையை வடித்து கொண்டு போய் காட்டி வாங்கிப்பாங்க, பரிசு வாங்கிப்பாங்க. அதே மாதிரி பெயிண்ட் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, நல்ல பெயிண்டிங்ஸ் வரைஞ்சி கொண்டு போய் அவங்கள்ட்ட ராஜா கிட்ட காட்டி பெயிண்டிங்கான காசு வாங்கிப்பாங்க. பாட்டு பாடுறவங்க என்ன பண்ணுவாங்க, பாட்டு அங்கே ராஜாவுக்கு முன்னாடி ராஜாவை புகழ்ந்து பாடி பாட்டு பரிசு வாங்கிப்பாங்க. அதே மாதிரி சோழர் பீரியடில் இருந்த ஒர்க்மென்ஸ்க்கு நிறைய திறமைகள் இருந்தது, ஸ்கல்ச்சர்ஸ் பண்ணுறதுலேயும் சரி, அதே மாதிரி பெயிண்டிங்ஸ் பண்ணுறதுலேயும் சரி. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச அந்த ராஜாவோட சிலையாகட்டும், இல்லை கடவுளோட சிலைகளாகட்டும், கடவுளோட சிற்பங்களாகட்டும், அதை என்ன பண்ணாங்க, வரைஞ்சி காட்டி பரிசுகள் நிறைய வாங்கிக்கிட்டாங்க. ஸோ அதில் மோஸ்ட் ஃபேமஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, த மோஸ்ட் ஃபேமஸ் ஆஃப் தெம் வாஸ் த டான்சிங் ஆஃப் நடராஜர் ஐடல். நடராஜருங்கிறது சிவனோட அம்சம், சிவனோட ஒரு டான்ஸ் ஆடுற அம்சம். ஸோ அந்த அம்சத்தை வந்து அவங்க செதுக்குனதுலேயே அது ஒரு முக்கியமானது, ஃபேமஸானது, அது ஒரு அம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளாலலாம் வந்து ஒரு இடத்துல காலை தூக்கிக்கிட்டே நில்லு அப்படின்னா நிற்போமா, கால் கொஞ்சம் நேரத்தில் சூற பிடிச்சிரும், இல்லை கை ஒரு இடத்துல சூற பிடிச்சிரும் இல்லையா. ஸோ ஆடல் கலையில் சிறந்தவரை அப்படின்னு யாருன்னா, ஆடல் கலை இப்போ பரதநாட்டியம் கிளாஸ்க்கெலாம் போனீங்கன்னா அங்கே யாரோட ஸ்டாச்சு வச்சுருப்பாங்கன்னா நடராஜரோட சிலை தான் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த சிலையை வந்து ரொம்ப ஃபேமஸாக வடித்தது சோழர் பீரியடில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மிஸ் ஒரு சிவன் ஃபோட்டோ இருக்கு இல்லையா, இந்த சிவன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம ஊரில் திருச்சி பக்கத்தில் இருக்க ஊட்டத்தூர் சிவன் கோயிலில் இருக்க சிலை. இது பார்க்குறதுக்கு வந்து பார்க்குறதுக்கு நார்மல் கல் மாதிரி தானே இருக்குது, ஆனால் இதை வந்து ஒரு கந்தகக் கல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நெருப்புகள் கந்தகம் அப்படிங்கிற ஒரு நெருப்பு மாதிரி வருமா இந்த கல், ஞானிகள் பார்த்தா மட்டும்தான் அது அப்படி தெரியுமா. ஸோ இந்த கல் இந்த நடராஜர் சிலை மேலே இந்த ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு மாலை இருக்குல்ல, அது என்ன அப்படின்னா வெட்டிவேர் மாலை. ஸோ இந்த வெட்டிவேர் மாலையை வச்சு என்னமே சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இப்போ கொஞ்சம் நீங்கள் சரியாக தண்ணி குடிக்கலை அப்படின்னா உங்களுக்கு சில ப்ராப்ளம்ஸ்லாம் வரும், தண்ணி குடிக்கலை ரெஸ்ட் ரூம் போகலைன்னா தனி ஒரு ப்ராப்ளம் வரும், என்ன அப்படின்னா கிட்னியில் ஸ்டோன் ஃபார்ம் ஆகிடும், கிட்னியில் கல் மாதிரி ஒன்று வந்துடும் சரியா. ஸோ கிட்னியில் ஸ்டோன் மாதிரி வந்துச்சுன்னா சிலருக்கு சர்ஜரி வரைக்குமே கொண்டு போய் விட்டுருவாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், நிறைய தண்ணி குடிக்கணும், தண்ணி குடிச்சிட்டு கரெக்டான டைமுக்கு ரெஸ்ட் ரூம் போகணும். ஸோ மிஸ் இதுக்கும் இந்த நடராஜர் சிலைக்கும் என்ன மிஸ் சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நடராஜர் சிலை மேலே இருக்க அந்த வெட்டிவேர் மாலை இருக்கு இல்லையா, அந்த வெட்டிவேர் மாலையை கோயிலில் போயிட்டு சாமிக்கு படைச்சிட்டு அந்த சாமிக்கிட்ட வந்து அந்த வெட்டிவேர் மாலையை வாங்கிட்டு வந்துட்டு அந்த மாலையை நைட்டில் தண்ணியில் கொஞ்சமாக எடுத்து ஊற போட்டுட்டு டெய்லியும் காலையில் குளிச்சுட்டு நல்ல பயபக்தியோடு சாமி கும்பிட்டுட்டு அந்த தண்ணியை குடித்தா ஒரு 48 டேஸில் வந்து என்ன ஆகிடுமா, எப்பேற்பட்ட ஸ்டோனாக இருந்தாலும் கரைஞ்சிடுமா. இது வந்து நம்ம இதில் ஒரு ஐதீகமாக ஒரு விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கும் யாருக்காவது சொல்லணும் அப்படின்னா இந்த மெடிக்கல் விஷயத்தை 4 பேர்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம். எங்கே இருக்குது, ஊட்டத்தூர் சிவன் கோயிலில் இந்த சிவன் டெம்பிளில் வெட்டிவேர் மாலை சாத்தி வெட்டிவேர் மாலையை வாங்கிட்டு போகணும், புரிஞ்சா? ஓகே கண்ணா. இப்போது ராஜராஜ சோழாக்கு ரொம்ப பிடிச்ச காட், ராஜராஜ சோழாக்கு எந்த காடை ரொம்ப பிடிக்கும் மிஸ் சொன்னேன், லார்ட் சிவா. ராஜராஜா வாஸ் எ வர்ஷிப்பர் ஆஃப் சிவா, சிவனை தான் ராஜராஜ சோழனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் சிவன் டெம்பிளை நிறைய கட்டியிருக்கார் சரியா. ஸோ அவர் சின்ன குழந்தையாக இருக்கும்போது, சின்ன குழந்தையாக இருக்கிறப்போ மகேந்திர பல்லவர் அவர் வந்து ஒரு தாத்தா. ஸோ ராஜராஜ சோழா வந்து மகேந்திர பல்லவாஸ் வந்து என்னத்தை கட்டினாங்க அப்படின்னா மகாபலிபுர கோயிலில் வந்து கட்டினவங்க. ஸோ மகாபலி கோயிலில் வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது ஸோ அந்த தாத்தா கிட்ட வந்து சின்ன குழந்தையா ராஜராஜ சோழா வந்து உங்களை மாதிரி இருக்க குட்டி பையனாக இருக்கும்போது ஸ்டோரி தாத்தா கிட்டலாம் கதை கேட்பீங்க இல்லையா, அந்த மாதிரி கதை கேட்குறாங்க. ஸோ கதை கேட்டப்போ அங்கே இருக்கிற ஆச்சரியமான விஷயங்கள்லாம் பார்க்குறாரு, ஒரு ஒத்த கல்லில் ஆன யானை, பெரிய பெரிய கோபுரங்கள், பெரிய பெரிய சிற்பங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது ராஜராஜ சோழனுக்கு ரொம்ப ஆசை வந்துடுச்சு. ஸோ ஆசை வந்தோடனே அவங்க தாத்தா கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாங்க, நானும் பெரிய ராஜாவாவேன், நான் ராஜா ஆகிறப்போ இந்த உலகமே பார்த்து வியக்கிற மாதிரி ஒரு பெரிய கோயிலை நானும் கட்டுவேன்
அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா கிட்ட அருண்மொழிவர்மன் அதாவது ராஜராஜ சோழர் சொன்னாராம். ஸோ அதே மாதிரி அவர் கட்டினாராம். ஸோ இது வந்து ஒரு பென்சில் ஆர்ட் ஆஃப் பல்லவரோட அந்த மாமல்லபுர கோவில். பல்லவாஸ் பற்றி நெக்ஸ்ட்டு லெசனில் உங்களுக்கு மிஸ் வந்து நிறைய விஷயம் இன்ட்ரெஸ்டிங் விஷயம் சொல்லிகிட்டு இருக்கு சொல்லுவேன், அப்போ கேளுங்க. ஆனால் இப்போ ராஜராஜ சோழாவோட லெசன் கண்டினியூட்டி ஆகுது, பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே கண்ணா. த ஃபேமஸ் சிவா டெம்பிள் அட் தஞ்சாவூர் வாஸ் பில்ட் பை ஹிம். ஸோ அவங்க தாத்தா கிட்ட ப்ராமிஸ் பண்ண மாதிரியே ராஜராஜ சோழர் என்னத்தை கட்டினார்? ஸோ தஞ்சை பெரிய கோயிலை கட்டினார். பல்லவர்கள் தான் ஆண்டுட்டு இருந்தாங்க. ஸோ கரிகால சோழனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சேரச்சோழ பாண்டியாஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கெல்லாம் கொஞ்ச நாள் காணா போயிட்டாங்க. எங்கே போயிட்டாங்க அப்படின்னா சின்ன சின்ன ராஜாவாயிட்டாங்க, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லாமல் சண்டை போட முடியாமல் பல்லவர்கள் கிட்ட தோற்று போயிட்டாங்க. பல்லவர்கள் தான் அந்த இடத்த ஆண்டாங்க. ஸோ பல்லவாஸில் இருக்கும்போது ஒரு ராஜா மட்டும் என்ன பண்ணாங்க, நல்லா போராடி பல்லவர்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணதுனால ஒரு இடத்த மட்டும் ஒதுக்கி கொடுத்தாங்க. அந்த இடம் தான் எது, தஞ்சாவூர், தஞ்சம் அடைந்த ஊர், அதனால தான் தஞ்சாவூர்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த தஞ்சாவூரை வந்து கேபிட்டலாக வச்சுட்டு ஆண்டாங்க. ஸோ அந்த தஞ்சாவூரில் ஒரு பெரிய கோயில் கட்டினது சோழர்கள் தான். ஸோ அந்த ராஜராஜ சோழா கட்டின பெரிய கோவில். ஸோ இந்த பெரிய கோயில் வந்து பாருங்கள், த டெம்பிள் இஸ் ஸோ பிக் தட் இஸ் தட் இட் இஸ் கால்ட் பெரிய கோயில் பிக் டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எந்த எவ்வளோ பெரிய கோயில், ரொம்ப பெரிய பெரிய கோயில். ஸோ அதனால தான் அதை என்ன சொல்கிறாங்க, பெரிய கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க, பிக் டெம்பிள் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஓகே, இங்கே பாருங்களேன், இங்கே வந்து பிக் பென்ஸ் கிளாக் டவர் மிஸ் பிக் டெம்பிள் இன் இந்தியா, ஒரு யூகேயில் இருக்க ஒரு இடம், இந்தியாவில் இருக்க ஒரு கோயில், அதே மாதிரி இட்டாலியில் இருக்க ஒரு பைசா டவர்ஸ், அண்ட் தென் ஜெர்மனியில் இருக்க ஒரு சுசுர்ஹென்ஸ் அப்படின்ற ஒரு டவர். ஸோ இது எல்லாமே ஹைட் வைஸ் போட்டிருக்காங்க. இது வந்து லீன் அப்படின்னா என்ன அப்படின்னா எவ்வளோ தூரம் இது சாஞ்சிருக்கு அப்படின்னு கீழே ஒரு மெஷர்மெண்ட் போட்டிருக்காங்க. இந்த பென்ஸ் கிளாக் டவர் பாருங்களேன், 0.26 டிகிரி சாஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த ரைட் சைடில் இருக்க அந்த பைசா கோபுரம் பாருங்கள், 3.99, இதுவும் ஒரு சாய்ந்த கோபுரம். அதே மாதிரி ஜெர்மனியில் இருக்க அந்த டவரும் 5.2 மீட்டர்ஸ் சாஞ்ச கோபுரம். ஆனால் ராஜராஜ சோழன் கட்டினது எந்த பக்கமும் சாயாமல் அப்படியே ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. 66 மீட்டர் கட்டியிருக்காரு, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ராஜா. அப்போல்லாம் அளந்து பார்த்து கூட கட்டுறதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் கிடையாது. இதெல்லாம் இப்போ ரீசண்டாக ஒவ்வொன்றுக்கும் கீழே வந்து 1858 ஒரு யூகேயில் கட்டினது பாரு, எல்லாத்துக்கும் இயர் இருக்குது. ஆனால் நம்ம ராஜராஜ சோழன் வந்து எந்த பீரியடில் கட்டியிருக்காரு, 11th century கட்டியிருக்காரு. எந்த பீரியடில், 11th century கட்டியிருக்காரு. அவர் கட்டிக்க எடுத்த வருஷம் வந்து 7 வருஷம். 7 வருஷத்தில் இந்த கோயிலை பெருசாக கோயிலை கட்டி முடிச்சுட்டாராம். ஓகேவா? இப்போல்லாம் நமக்கு இப்போல்லாம் நம்மளால் ஒரு வீடு கட்டணும்னா எவ்வளோ டென்ஷன், அப்போ அந்த ராஜாக்கு எவ்வளோ டென்ஷன் இருந்திருக்கும். ஓகே கண்ணா, இங்கே பாரு, த ஐடல் ஆஃப் சிவா அண்ட் தட் ஆஃப் நந்தி இன்சைட் த டெம்பிள் ஆர் வெரி பிக். அந்த டூர் போனப்போ பார்த்தீங்களா அந்த சிவலிங்கம் எவ்வளோ பெருசு, அந்த நந்தி ரொம்ப பெருசு இல்லையா, நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஸோ மிஸ் வந்து மிஸ்ஸெல்லாம் பார்க்கும் அந்த கோயில் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். எப்படிப்பா இவ்வளோ பெரிய சிவலிங்கத்தை வச்சாங்க, எப்படிப்பா இவ்வளோ பெரிய நந்தியை வச்சாங்கன்னு மிஸ்ஸுக்கெலாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த சிவலிங்கத்தை உள்ளே வச்சதுக்கப்புறம் தான் சுற்றி இருக்க கோபுரத்தையே கட்டினாங்களாம். நீங்களாம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம வீட்டில் போயிட்டு டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின்லாம் வீட்டில் கண்ணுமோ முதல்ல வச்சுட்டு மேலே வீடை கட்டினா என்ன ஆகும், ஏதாவது கீழே விழுந்துரும்ல. ஆனால் அவர் பேர் ஒரு இன்டர்லாக்கிங் சிஸ்டமில் கட்டியிருக்காரு, அதுவும் சிவலிங்கத்தை உள்ளே கொண்டு போய் வச்சதுக்கப்புறம் தான் அந்த பில்டிங்கவே கட்ட ஆரம்பிச்சிருக்கார். ஸோ மிஸ், அவர் தமிழ் மொழியை வளர்த்தார்ல, ஸோ அதுக்கும் இந்த டெம்பிளுக்கும் என்ன மிஸ் சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவர் வந்து நம்மளுக்கு தமிழ் மொழியில் என்னென்ன தெரியும், உயிரெழுத்துக்கள் 12, வெரி குட். அடுத்தது மெய் எழுத்துக்கள் எத்தனை, மெய் எழுத்துக்கள் 18. உயிர்மெய் எழுத்துக்கள் எத்தனை, 216. ஆயுத எழுத்துக்கள் எத்தனை, ஒன்றே ஒன்று. கரெக்ட் தானே, கரெக்டாக சொன்னா மிஸ், மிஸ்ஸுக்கு டவுட் வந்துடுச்சோ? இல்லை இல்லை இல்லை, மிஸ்ஸு கரெக்டாக சொல்லிட்டேன். ஸோ இப்போ பாருங்களேன், அந்த சிவலிங்கம்க்கு தரையிலிருந்து சிவலிங்கம் இருக்கிற வரைக்கும் இருக்க ஹைட்டு பார்த்திங்கன்னா 18 அடி, மெய்யெழுத்துக்கள் 18 அடி. அந்த சிவலிங்கம் இருக்கு இல்லையா, அந்த சிவலிங்கத்தோட பாட்டம்லேருந்து சிவலிங்கத்தோட டாப் வரைக்கும் அந்த சிவலிங்கத்தோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 12 அடி, உயிரெழுத்துக்கள் 12 அடி, உயிர்மை எழுத்துக்கள் 216 இல்லையா. ஸோ அந்த உயிர்மை எழுத்துக்கள் 216 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த ஹைட் ஆஃப் த கோபுரம், அந்த ஹைட் இருக்கு இல்லையா 66 மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்களா, அது 216 அடி. இந்த ஒரே கோயில் அப்படிங்கிறதுக்காக அது ஆயுதம் ஒன்றா இருக்குது. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சிவலிங்கம் அண்ட் நந்திக்கும் சிவனுக்கும் இருக்கிற அடிகளின் தூரம் பார்த்தோன்னா 247.
அப்போ தமிழ்மொழி மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தா, எவ்வளோ ஆசை வச்சுருந்தா, அதை எல்லாத்தையும் அலந்து அலந்து கரெக்டாக போட்டு செஞ்சுருப்பார். யோசிச்சுப்பார், கீழே இருக்க ஹைட்டு 18, மேலே இருக்க சிவன் வந்து 12, ஹைட் ஆஃப் த டெம்பிள் வந்து 216, அந்த டிஸ்டன்ஸ் 247, அந்த ஒரே ஒரு கோயிலுங்கிறதுனால ஆயுதம் 1 அப்படின்னு எப்படி வச்சுருப்பாரு. ரொம்ப அழகில் அந்த மேலே இருக்க கல் வந்து எவ்வளோ வெயிட் தெரியுமா, 80 டன் வெயிட்டு இல்லையா. ஸோ அதை வந்து இடைச்சிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து பாருங்களேன், ஸோ அடுத்த பேசேஜ் பாருங்கள். த சாங்ஸ் ஆஃப் நாயன்மார்ஸ் வேர் கலெக்டட் அண்ட் பப்ளிஷ்டு டியூரிங் ஹிஸ் டைம். ஸோ நாயன்மார்கள் அப்படிங்கிறது யார் யார் அப்படின்னா, அப்பர், சுந்தரர், சம்பந்தர் அப்படிங்கிறவங்க திருமுறை அப்படிங்கிறத இயற்றுனாங்க. திருமுறை கண்ட சோழன் அப்படின்னும் இவரை கூப்பிடுவாங்க. ஸோ அவரோட பீரியடில் தானே இந்த மியூசிஷியன்ஸ்க்கெலாம் வந்து நிறைய கிடச்சிது. போயட்டர் பண்ணவங்களுக்கெல்லாம், பாடினவங்களுக்கு, கவிதைகள் இயற்றினவங்களுக்கு, இலக்கிய இதிகாசங்களை எழுதினவங்களுக்கெல்லாம் நல்ல மரியாதை கிடச்சிது. அப்படி இயற்றினவங்களை இதை எடுத்து தான் அவர் வந்து பப்ளிஷ் பண்ணார். அதனால் அவர் பேர் என்னது, திருமுறை கண்ட சோழன் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ ராஜராஜா வாஸ் ஆல்சோ கால்ட் மும்முடி சோலா பிகாஸ் ஹீ ரூல்ட் ஓவர் சேர சோலா அண்ட் பாண்டியா கிங்டம்ஸ். மிஸ், என்ன மிஸ் மும்முடி சோலா அப்படின்னா, அவருக்கு 3 முடி இருக்குமா மிஸ் அப்படி கேட்குறீங்களா, கிடையவே கிடையாது. அப்போ ராஜா கிட்டேருந்து வேறு முடியெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவாங்களா மிஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவும் கிடையாது. ஸோ ராஜா என்ன பண்ணார் அப்படின்னா, தாண்ட இடம் பேர் என்ன, சோழ தேசத்தை அவர் ஆண்டார். சேரர்களையும் பாண்டியர் கூடையும் சண்டை போட்டவர் அந்த ராஜா. ஸோ அப்படி சண்டை போடும்போது அந்த ராஜா வெற்றி பெற்றதுக்கப்புறம் அந்த நாட்டை அவரோடது தானே. ஸோ அப்படி அதை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா அந்த நாட்டையே பேத்து கொண்டு வந்து வைக்க முடியுமா, கிடையவே கிடையாது. அந்த ராஜாவுக்கு ஒரு கிரீடம் இருக்கும் இல்லையா, கிரீடமும் ஒரு வாளும் இருக்கும் இல்லையா, அதை என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இந்த ராஜா எடுத்துகிட்டு வந்துடுவார். சோழர் வந்து என்ன பண்ணார், சோழராஜா என்ன பண்ணார் அப்படின்னா, ஸோ தலையில் இருக்க அந்த கிரீடம், அந்த ராஜா தோத்து போன ராஜாவோட கிரீடத்தையும் வாளையும் எடுத்துகிட்டு வந்துட்டு, நீ இனிமேட்டு இது வந்து இனிமேல் சோழ தேசம், இது என்னோட நாடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து எனக்கு ஒரு நல்ல ஞாபகம் இருக்குது, மிஸ் வந்து ஒரு சின்ன வயசில் ஒரு படம் பார்த்தேன். ஸோ என்ன அப்படின்னா, அது வந்து ராஜராஜ சோழன் ஒரு படம். அந்த படத்தை யார் நடிச்சிருந்தாங்க அப்படின்னா, சிவாஜி கணேசன் சார் வந்து நடிச்சிருப்பார். ரொம்ப பழைய நடிகர், ரொம்ப சூப்பரான நடிகர். அவரை மாதிரிலாம் இப்போ எந்த ஆக்டர்ஸும் கிடையாது. இப்போ விஜய் சார் இருக்கார், அஜித் சார் இருக்கார். ஸோ அந்த மாதிரி நிறைய சார்ஸ் ஆக்டர்ஸாக இருக்காங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி சிவாஜி கணேசன் சாரும் ஒரு பெரிய பெரிய ஆக்டர், அந்த காலத்தில் நடித்த ஒரு நடிகர். அவர் வந்து இந்த ராஜராஜ சோழா அப்படிங்கிற ஒரு படத்தை பார்த்தாரு. நீங்கள் உங்களுக்கு அந்த ராஜாவை பற்றி தெரிஞ்சுக்கணும், எப்படி ஆண்டார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா, ஸோ அந்த மூவி வேணால் பாருங்கள். ஸோ அவர்கிட்ட சேரர்கள் வந்து அவர்கிட்ட வந்து ஸ்பையாலாம் வேலை பார்த்துருக்காங்க. ஸோ அந்த கதையில் வந்து பார்த்திங்கன்னா, நம்பியார் வந்து ஸ்பையாக இருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்பியார் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த ராஜாவுக்கு விஷம் வச்சு கொள்றது கூட ட்ரை பண்ணுவார். ஸோ அதெல்லாம் வந்து ராஜா வந்து கண்டுபிடிச்சிருவார். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி அது. நீங்கள் ஒரு வாட்டி வேணால் அந்த மூவி வேணால் நீங்கள் ஒரு வாட்டி பாருங்கள், ஓகேவா. ஸோ இன் 1984 எ ஸ்டாச்சு ஆஃப் ராஜராஜா வாஸ் இன்ஸ்டால்ட் இன்சைட் த டெம்பிள். ஸோ 1984னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, ஓகேவா, ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த பீரியடில் வந்து ராஜராஜாவோட பெருமையை அறிஞ்சு நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு ராஜராஜ சோழனோட ஒரு சிலையை செஞ்சு எங்கே வச்சிட்டோம், நம்ம டெம்பிள்குள்ளார வச்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி வச்சு டெம்பிள், எ கிரேட் ஃபங்க்ஷன் வாஸ் ஹெல்ட் டு ரிமைண்ட் ஆஸ் ஆஃப் திஸ் கிரேட் ரூலர் ஆல் தோ எ 1000 இயர்ஸ் ஹாவ் பாஸ்ட். ஸோ இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. அந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமான நபர்கள்லாம் வந்து அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணாங்க. ஸோ அது வந்து எதுக்காக அந்த ராஜாவுக்கு செலை வச்சாங்க, அவர் வந்து எவ்வளவோ விஷயம் பண்ணியிருக்காங்க, எவ்வளவோ நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கிறதுனால அந்த ராஜாவுக்கு என்ன பண்ணாங்க, நிறைய பெரிய ஒரு சிலை வச்சு அதை கோயிலில் வச்சுருக்காங்க. தஞ்சைக்கு பெரிய கோயில் போனீங்கன்னா அந்த சிலையை பாருங்கள். ஸோ அந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு யார் வந்தா அப்படின்னா, அவர் லேட் ப்ரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி அட்டன் த ஃபங்க்ஷன். அவர் வந்து இந்திரா காந்தி யார் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு ஃபார்மர் பிரசிடெண்ட். அவங்க வந்து யாரோட மகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஜவஹர்லால் நேருவோட மகள், ஓகேவா. இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் சொல்லணும்னா, நம்ம ராகுல் காந்தி சார் இருக்கார் இல்லையா, அவங்களோட அப்பாயி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ராஜராஜ சோழா லெசன் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா கண்ணா, புரியலன்னா திருப்பியும் ஒரு வாட்டி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மிஸ்ஸு சொன்ன ஃபேக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். திருப்பியும் ராஜராஜ சோழாவை பற்றி நிறைய நினச்சி பாருங்கள், அப்போ எப்படி வாழ்ந்திருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ராஜராஜ சோழா மாதிரி இமேஜின் பண்ணி இந்த ஸ்டோரியை எப்படி நரேட் பண்ணி பாருங்கள். ஸோ மிஸ் வந்து
புக் பேக் எக்ஸசைஸ் கொடுக்குறேன். ஸோ அதை ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்காங்க. ஓகேவா? ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் த எக்ஸாமினேஷன். ஹாவ் அ குட் டே.